7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். வெளிச்சம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதியில் இன்று நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் முன்னாள் கால்பந்தாட்ட வீரரும் பயிற்சியாளருமான திரு ராமன் விஜயன் அவர்கள். அவருடன் தொடர்ந்து பேசலாம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபுட்பால் அகாடமி வச்சுருக்கீங்க, அது ஒரு ரெசிடென்ஷியல் அகாடமி, அதை பற்றி சொல்லுங்கள். நான் பிளேயிங் கரியரில் வெளியிலே நிறைய இருந்ததுனால நிறைய இடத்துக்கு போய் வந்ததோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு நம்ம ஊரில் ஒரு ஃபுட்பால் அகாடமி வந்து வேணும், ஒரு கிராஸ் ரூட் டெவலப்மெண்ட், ப்ராப்பரான ஒரு கிராஸ் ரூட் டெவலப்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நமக்கு இந்தியாவில் வந்து அப்போ டாடா ஃபுட்பால் அகாடமின்னு சொல்லி ஜம்ஷெட்பூரில் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு அகாடமி நம்ம இந்தியாவில். அவங்க தான் நிறைய பிளேயர்ஸை நம்ம இந்தியாவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அங்கே அப்பப்போ போயிட்டு வர்றதுனால அது எனக்கு ரொம்ப அந்த மாதிரி ஒரு அகாடமி நம்ம ஊரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ நான் வந்து திருப்பி இங்கே வந்து பார்க்கும்போது அதை பற்றிய நிறைய அவேர்னஸ் நமக்கு கிடையாது. கிராஸ் ரூட் டெவலப்மெண்ட் பற்றி அவருடைய ஃப்யூச்சரில் என்னென்னலாம் விஷயங்கள்லாம் இது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு அதை பற்றி இது கிடையாது. ஸோ நிறைய ட்ராவல் பண்ணும்போது நான் இப்போ அப்போது ஒரு நண்பரை மீட் பண்ணேன், மிஸ்டர் ஜீவானந்தம் சொல்லிட்டு. அவர் ஒரு கவர்மெண்ட் பிஸ்னஸ்மேன். ஸோ அவர் ஒரு சோசியல் ஆக்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவர் கூட சேர்ந்து நம்ம ஏன் இந்த மாதிரி கிராமத்தில் பசங்களெல்லாம் டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு டவுன் இருக்கும், டவுனை சுற்றி உள்ள சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிராமங்கள் இருக்கும். அந்த கிராமத்துலலாம் பார்த்தா மிடில் ஸ்கூல்னு சொல்லிட்டு 8th வர உள்ள ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதுங்களுக்கெல்லாம் எல்லாம் ஃபிசிக்கலைசேஷன் டீச்சர்ஸே இருக்க மாட்டாங்க. ஸோ 8th படிக்கிறவர அந்த பையன் வந்து ஸ்போர்ட்ஸுங்கிற ஒரு விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாமே இருப்பான். ஸோ அவன் வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா அவன் 9th ஸ்டாண்டர்ட் போய் பக்கத்தூருக்கு போய் படிக்கும்போது தான் அந்த கிரவுண்டு, அந்த ஸ்போர்ட்ஸு, ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், அதை பற்றிலாம் ஒரு நாலேஜ் வரும். ஸோ இந்த விஷயம் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம எதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அவரும் நாரும் சேர்ந்து ஒரு மாதம் அந்த என்னோடய டிஸ்ட்ரிக்ட் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், அவரோட டிஸ்ட்ரிக்ட் வந்து ராம்நா டிஸ்ட்ரிக்ட், இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இந்த பசங்களுக்கு எதாவது செய்வோம் அந்த சம்மரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிடென்சியலாக ஒரு கேம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20,000 ப்ரௌச்சர்ஸ் எல்லாம் அடிச்சு ஈவன்லி இன்வெஸ்டட் எவ்ரி திங். ஸோ அப்போது நாங்கள் இந்த 14 வயசு கீழே உள்ள பசங்கள் யார் யார் ஸ்போர்ட்ஸில் ஃபுட்பால் விளையாடணும் ஆசைப்படுறவங்களாம் வாங்கன்னு சொல்லு, டோன்ட் பிலீவ் ஒரு 3,500 கிட்ஸ் வந்தாங்க இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மட்டும். ஸோ அப்போது இவங்க எல்லாருக்கும் அந்த ட்ரையல் எடுத்து ஒரு 360 பேரை செலக்ட் பண்ணோம். 6 சென்டர்ஸை எல்லா இடத்துலையும் சூஸ் பண்ணோம். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும், இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராஜெக்ட். ஸோ நாங்கள் அப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கிட்ட வந்தோம் தமிழ்நாடு. அப்போது வந்து மிஸ்டர் சுதீப் ஜெயின் வந்து எம்எஸ் இருந்தாங்க. ஸோ இதை சொன்னோம், இந்த மாதிரி ஒரு 30 நாளைக்கு இந்த 360 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் சார், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்னே உடனே அவர் செஞ்சார். கண்டிப்பாக இது நல்ல விஷயம்னு சொல்லிட்டு இப்போ கூட வி ஆர் ஆல்வேஸ் தேங்க்ஸ் டு SDAT ஃபார் த சச் அ வண்டர்ஃபுல் சப்போர்ட். அப்போது அந்த சப்போர்ட்டில் நாங்கள் ஒரு 1 month கேம்ப் பண்ணோம், ரெசிடென்ஷியல் கேம்ப்பு பார்த்திங்கன்னா. அதிலேருந்து ஒரு 1 month நான் ஒர்க் பண்ணேன். எல்லா நிறைய ஒரு அழகப்பா ஃபிசிக்கல் எஜுகேஷன் காலேஜிலேருந்து ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் எங்க கூட ஒர்க் பண்ணாங்க ஆஸ் அ வாலண்டியராக. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஸோ எண்ட் ஆஃப் த ஒரு 5 days, லாஸ்ட் 5 days எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அங்கே ஒரு டோர்னமெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணி அதிலேருந்து பெஸ்ட் 50 பாய்ஸ் எடுத்தோம். அந்த 50 பாய்ஸை ஏதாவது செய்யணும் அந்த பசங்களுக்கு அப்படின்னு, ஏன்னா பெஸ்ட்டாக இருக்கிறது. ஸோ நான் பிளான் பண்ணது வந்து டாடா ஃபுட்பால் அகாடமிக்கு கொண்டுட்டு போயிட்டு ஒரு 2 weeks ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் யோசிச்சேன், சரி திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டு அது பிகம் சேம். ஸோ அவங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி வேணும் அப்படிங்கிறதுனால ஒரண்டி போட்ட ஸ்கூல் எங்கேயாவது ஒரு ஸ்கூலில் ஒன்றா படிக்க வைக்கலாமேனு யோசித்தோம். ஸோ வி அப்ரோச் சம் ஸ்கூல். அப்போ தான் நம்ம சுப்பியாம்பலம் மெட்ரிகுலேஷன் சொல்லி காரைக்குடியில் அவங்க வந்து முன் வந்து இந்த பசங்களுக்கெல்லாம் ஃப்ரீ எஜுகேஷன் தரேன்னு சொன்னாங்க. ஸோ இட்ஸ் அ குட், வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி SDAT வந்து இந்த 40 பேருக்கும் 50 பேருக்கும் இந்த சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னோம். அகெயின் தே ப்ரொவைடட். ஸோ இந்த மாதிரி ஒரு 2009 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இட்ஸ் அ வெரி பிக் எஃபர்ட் அது. அப்போ அந்த 50 பேரையும் ஒரே ஸ்கூலில் படிக்க வச்சோம். இப்போ தென் 2 வருஷத்தில் நாங்கள் வி மூவ் டு சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அவங்களும் இப்போ அங்கே படிச்சிட்ருக்காங்க எல்லா பசங்களும். இந்த ஒரு 5-6 years ஒரு 50 ட்ராஃபிஸ் ஜெயிச்சிருப்போம் வேரியஸ் ஏஜ் குரூப் டோர்னமெண்ட்ல. ஒரு 40 பேர் தமிழ்நாட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க வேரியஸ் ஏஜ் குரூப்ல.
ஒரு ரெண்டு பேர் இந்தியன் கேம்பில் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரீசெண்டாக இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டு சிங்கப்பூரில் போய் விளையாண்டு வந்தோம். இட்ஸ் ஒரு ஆறு வருஷத்தில் இவ்வளோ பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல் லெவலில் எங்களோட டீம் வந்து நிறைய ட்ராஃபிஸ் ஜெயிச்சிருக்காங்க. நிறைய பேர் இப்போ வந்து காலேஜில் செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் திருச்சியில் படிச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்த பிளாட்ஃபார்ம் தான் நான் தேடிட்டுருக்கேன். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஒரு ஒரு சேரிட்டபிள் அகாடமி ரெசிடென்சியல் அகாடமியை நடத்துறது. பட் ஐ எம் ஒர்க்கிங் ஹார்ட். நாங்கள் எல்லோரும் ரெண்டு பேரும் மிஸ் ஜீவானந்தம் ஆல்சோ ஒர்க்கிங் ஹார்ட். ஆனால் இதுக்கு அடுத்த லெவலுக்கு அவங்கள கொண்டுட்டு போய் ரீச் பண்ணோம். என்னோடய ட்ரீம் வந்து ஒரு பையனாவது நம்ம அகாடமிலேருந்து ஒரு யூரோப்பில் போய் விளையாடணும். அது என்னோட மினிமம் டார்கெட்டை. டெஃபினெட்லி ஒரு நாள் அதை அச்சீவ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போது நம்ம கால்பந்தை வந்து ஐஎஸ்எல்க்கு முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் சொல்லுங்களேன், ஐஎஸ்எல் நம்ம ஊரில் நடந்ததுக்கு அப்புறமா கால்பந்துக்கான அந்த பார்வை எப்படி மாறி இருக்கு இப்போ நம்ம ஊரில்? நிஜமாகவே பார்த்தீங்கன்னா நான் சர்வே பண்ண அதாவது எடுத்ததை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்மளோட யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய நாலேஜ் இருக்குது வேர்ல்டு ஃபுட்பால் பற்றி. நிறைய நாலேஜ் இருக்குது. நீங்கள் போய் ஒரு சின்ன பையனை கேட்டிங்கன்னா அவன் வந்து எப்போ ரொனால்டோ ஸ்டார்ட் பண்ணார் கெரியர் சொல்லுவான், மெஸ்ஸி எத்தனை கோல் அடித்தார் சொல்லுவான். ஸோ அப்டேட் இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக், இட்டாலியன் லீக், ஸ்பானிஷ் லீக் எதாவது எல்லாத்த பற்றியும் சொல்லுவாங்க. பட் நம்ம ஊரை பற்றி, நம்ம இந்தியாவோட இது பற்றி ரொம்ப லேக்கிங்காக தான் இருக்கணும் அவங்களுக்கு நாலேஜ். ஏன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கலை நம்ம ஊரில். ஸோ இந்த மாதிரி ஐஎஸ்எல்ங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக எல்லாரோட ஃபோக்கஸும் ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட்டு ஈவெண்ட்டாக இருந்தது அது கண்டிப்பாக. ஸோ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் நம்ம ஊர்லேருந்து யார் விளையாடல ரெப்ரசன்ட் பண்ணலைங்கிறத தாண்டி ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட்டு, ஒரு பெரிய எக்ஸ்போஜர் ஃபுட்பால் பற்றி ஒரு க்ரேஸை கொடுத்துச்சு. ஸோ ஒரு ஸ்டேடியம் வந்து ஃபுல் பேக்டு ஸ்டேடியமாக நான் பார்த்ததே இல்லை. நான் அதை வந்து நாங்கள் நிஜமாகவே ஒரு ஃபுட்பாலராக நிஜமாகவே ஒரு சந்தோஷப்படுறோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் நம்மளும் போய் விளையாடணும்னு. அந்த அதுக்கு தான் நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கிளப்ஸ் வரும்போது தான் நம்ம பிளேயர்ஸ் எல்லோரும் ஓகே திரும்பி பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் நம்ம ஊரில் நடக்கும் கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். அண்ட் டெஃபினெட்லி திஸ் ஐஎஸ்எல் மேட் அ வெரி பிக் இம்பேக்ட் நம்மளோட தமிழ்நாட்டில். எல்லாருமே பேசிட்டாங்க, இந்தியா பூரா பேசினாங்க. பட் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க, அவங்க என்னட்டு கேட்கும்போது கூட கிரிக்கெட் ஓரியன்ட் ஸ்டேட்டை எப்படி ஃபுட்பாலுக்கு இவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. பட் வி ப்ரூவ் இட் ராங். அது எல்லாருமே வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி சென்னை லாஸ்ட் இந்த செமிஃபைனல். பட் ஈவன் தோ எல்லாருமே என்ஜாய் பண்ண ஒரு தருணம், கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு நம்ம ஊரை கொண்டு போயிட்டுருக்கு. பட் நம்ம எல்லாருமா சேர்ந்து இதை கொண்டுட்டு போகணும். தட்ஸ் வாட். கண்டிப்பாக சார், அதுக்கு நாம் எல்லாரும் பாடுபடுவோம். இன்றைக்கி வந்து எங்கள் வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இந்த மீடியா மூலமாக இந்த ஃபுட்பாலுக்கு இவ்வளோ விஷயங்களை நீங்கள் எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.